ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணையம் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து இன்று பிற்பகல் விளக்கம் அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கை அடிப்படையில் விசாரணை நடத்த சிபிஐக்கு உத்தரவிட கோரி தினமலர் நாளிதழின் வேலூர் திருச்சி மாவட்ட பதிப்பாளர் கோபால்ஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் தமிழ்நாடு அரசின் உயர் அலுவலர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோருக்கு ஜெயலலிதா மரணத்தில் தொடர்பு இருப்பதால் மாநில காவல்துறை விசாரிப்பது நியாயமான விசாரணைக்கு வழிவகுக்காது எனவும் உண்மை நீர்த்து போகும் என்பதால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். நீதிபதி ஆறுமுகசாமி அறிக்கையளித்து 6 மாதங்களுக்கு மேல் கடந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு விளக்கம் அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டனர்.